ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாக்கியலட்சுமி சீரியல் நடிகை நந்திதா ஜெனிஃபர். இவங்க காசி விஸ்வநாதன் என்பவரை கடந்த 2007 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்நிலையில் நந்திதா ஜெனிஃபர் இரண்டாவதா ஒரு அழகான ஆண் குழந்தைய கடந்த வருடம் நவம்பர் 23 பெற்றெடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்யாண பரிசு சீரியல் நடிகை கீர்த்தி. இவங்க சீரியல் நடிகர் ஜெய் தனுஷ் என்பவரை கடந்த 2015 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்நிலையில் கீர்த்தி முதலாவதாக ஒரு அழகான பெண் குழந்தைய கடந்த 2021 ஆகஸ்ட் 8 பெற்றுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாரதி கண்ணம்மா சீரியல் நடிகை ஃபரீனா அசாத். இவங்க உபைத் ரகுமான் என்பவரை கடந்த 2017 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்நிலையில் ஃபரீனா அசாத் முதல் முறையாக ஒரு அழகான ஆண் குழந்தைய கடந்த வருடம் நவம்பர் 16 பெற்றுக்கிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோஜா சீரியல் நடிகை ஷாம்லி சுகுமார். இவங்க ராஜ்குமார் என்பவரை கடந்த 2020 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்நிலையில் ஷாம்லி சுகுமார் முதல் தடவையாக ஒரு அழகான பெண் குழந்தைய கடந்த 2021 டிசம்பர் 10 பெற்றெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜாராணி சீரியல் நடிகை ஸ்ரீதேவி. இவங்க அசோக் என்பவரை கடந்த 2018 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்நிலையில் ஸ்ரீதேவி முதல் முறையாக ஒரு அழகான பெண் குழந்தைய கடந்த வருடம் ஜூலை 5 பெற்றெடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பகல் நிலவு சீரியல் நடிகை ஷமீரா ஷெரீப். இவங்க சீரியல் நடிகர் சையத் அன்பர் என்பவரை கடந்த 2019 மேரேஜ் செஞ்சுக்கிட்டாங்க. இந்நிலையில் ஷமீரா ஷெரீப் முதல் தடவையாக ஒரு அழகான ஆண் குழந்தைய கடந்த 2021 செப்டம்பர் 11 பெற்றுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மகாபாரதம் சீரியல் நடிகை மற்றும் ஆங்கர் விஜே ஐஸ்வர்யா பிரபாகர். இவங்க பிரணேஷ் கண்ணப்பன் என்பவரை கடந்த 2015 மேரேஜ் செஞ்சுக்கிட்டாங்க. இந்நிலையில் விஜே ஐஸ்வர்யா முதலாவதாக ஒரு அழகான பெண் குழந்தைய கடந்த வருடம் நவம்பர் 17 பெற்றுக்கிட்டாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்ற தமிழ் சினிமா மற்றும் சீரியல் நியூஸுகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சவுத் எஃப்டிஎஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.